Hi everyone, in the video la TNPSC max la moon equation kudutha adha solve panni value find out pandra mari or sum paakalam. Inga enna kuduthirukanga appadina 2x plus y equal to 15, 2y plus z equal to 25, மற்றும் 2z plus x equal to 26 எனில் z இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கிறேன். 2x plus y equal to 15, 2y plus z equal to 25, 2z plus x equal to 26 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? மூணு ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம வந்து இசட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். இங்கே 2y இருக்குது, ஆனால் இங்கே 2y இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாகவே வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 4x வந்துடும், ப்ளஸ் 2y ஈக்குவல் டு, இங்கேயும் 2 பண்ணிக்கோங்க, 13 வந்துடும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2y தான் இருக்குது. நம்ம ஒய்யை தான் கேன்சல் பண்ண போகிறோம். நான் அதனால் இதில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஒய் இருக்கிற இடத்துக்கு நேராக ஒய் போட்டுக்கோங்க. அந்த 2y நான் அப்படி போட்டுக்கிறேன். 2y ப்ளஸ் இசட்டை முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகேவா, இசட் இது இது சேம் வேல்யூ தான். நான் ஒய்யை கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறப்ப இங்கே வந்து மைனஸ் இருந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்படி தான் ஸ்கூல் நிறைய படிச்சிருப்போம் எப்படி வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து கேன்சல் பண்ணணும் சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே நான் என்ன மாற்றணும், ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றணும். ஸோ மைனஸாக மாற்றுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மற்ற சைன் எல்லாமே மாறும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகிரும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நான் இதை ஆட் பண்ணி எழுதுனா என்ன வரும், 4x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 30 25 போச்சுன்னா 5 வந்துடும். ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எனக்கு சால்வ் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இங்கே என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள், எக்ஸும் இசட்டும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் இசட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக இசட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸை தான் கேன்சல் பண்ணணும். இங்கே வந்து வெறும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கே நமக்கு 4x இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை வந்து 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 4 மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், 8z ப்ளஸ் 4x ஈக்குவல் டு, இதையும் 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 104 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன், எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறேன். இசட் இருக்க இடத்துல இசட் போட்டுக்கோங்க, மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இசட் போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 5 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸை தான் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் மாற்றணும் அப்படின்னா எல்லா சைனுமே மாறும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அது ப்ளஸ் ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே 8z இருக்குது, இங்கே ஒரு 1z இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9z வந்துடும். அதே மாதிரி 104 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வரும், 99 வந்துடும். ஸோ இதிலேருந்து நம்ம இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9z ஈக்குவல் டு 99 இருக்குது. இசட் தான் நமக்கு வேணும். ஸோ 99 அது சைடு கொண்டு வந்துடுங்க, 9 ஆயிரும். 1 9 is 9 11 வந்துடும். ஸோ இசட்டோட வேல்யூ 11. ஸோ இதுதான் வந்து ஆன்சருங்க. என்ன கேட்டிருக்காங்க, இசட்டோட மதிப்பு கேட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து எக்ஸோட மதிப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து இசட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.